Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Innal hamdalillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina may yahdihillahu fala mudilla la wa may yudlilhu fala hadiya la. Asyhadu an la ilaha illallah wahdahu la syarika la wa asyhadu anna Muhammadan abduhu wa rasuluhu amma ba'd. Faqad qala Allahu ta'ala fil Qur'anil 'alim wal Furqanil Majid a'udzu billahi minas syaitanir rajim bismillahir rahmanir rahim ya ayyuhan nas ittaqu rabbakumul ladzi khalaqakum min nafsin wahida wa khalaqa minha zawjaha wa bassa minhumā rijālan katsīran wa nisā'a wattaqullaha alladzi tasā'alūna bihi wal arham innallaha kāna 'alaykum raqība يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عليما يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون قال نبينا صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله wa husanul hadi hadi Muhammadin sallallahu alaihi wasallam sarral umuri muhdatsatuha wa kullu muhdatsatin bid'a wa kullu bid'atin lalala wa kullu lalalatin finnar illamulla Allah subhanahu wa ta'ala vin nalladiyargale Allahuvin maaberum karunaiyal punida jumma tulhikah inge naam ondru kodirukindrom anda valla nayanin saandiyum samadhanamum நம் உயிரினும் மேலான நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் தாபியீன்கள் தபோ தாபியீன்கள் இந்த ஏகத்துவ கொள்கையை உலகமெங்கும் எடுத்துச் சொல்லிய நல்ல அறிஞர்கள் அனைவர் மீதும் குறிப்பாக இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக பாவியாக்கும் பராஅத்திரவு என்ற தலைப்பில் ஒரு சில முக்கியமான செய்திகளையும் இஸ்லாத்தினுடைய அடிப்படைகளையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த தலைப்பு இங்கே தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. இந்த சௌபான் மாதத்தினுடைய 15வது இரவை அது சௌபானுடைய அந்த பராஅத் இரவு என்று என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. அந்த இரவுக்கென்று சில புனிதங்கள் இருக்கிறது, அந்த இரவுக்கென்று சில வணக்கங்கள் இருக்கிறது என்று சொல்லி மக்கள் மத்தியில் பரவலாக நம்முடைய சமுதாயம் நம்பிக்கொண்டிருக்கிறது. அந்த சௌபான் மாதத்தினுடைய அந்த 15வது இரவில் மூன்று யாசின் ஓதனும், மஹரிபு துலைக்கு பின்னாடி மூன்று யாசின் ஓதனும். ஒரு யாசி வந்து நம்மளுடைய ஆயுள் விஸ்தீர்ணத்துக்காக, இன்னொன்று செல்வத்திற்காக, இன்னொன்று வந்து அந்த கபராளிகளுக்காக. இப்படி மூன்று யாசின்கள் ஓதனும், அதே மாதிரி 100 ரகாயத்து தொழுகணும், குலுவல்லா சூரா ஓதி தொழுகணும், இப்படியான பல மூட நம்பிக்கைகள் நம்மளுடைய சமுதாயத்தில் பரவி இருக்குது. இந்த பராஅத் இரவு சம்பந்தமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏதாவது முக்கியத்துவப்படுத்தி சொல்லியிருக்கிறாங்களா? அதற்கு ஏதாவது மார்க்கத்தில் ஏதாவது வணக்க வழிபாடுகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்களா என்றால் அப்படி எந்த ஒன்றுமே கிடையாது. இந்த பராஅத் இரவு சம்பந்தமாக சில பலவீனமான செய்திகள் என்ன செய்தி இருக்குது, இட்டுக்கட்டப்பட்ட பலவீனமான செய்திகள் இருக்குது. அந்த பராஅத் இரவுல அந்த சௌபான் மாதத்தினுடைய அந்த 15வது இரவுல அல்லாஹ் வந்து வானத்திலிருந்து இறங்கி வர்றான், வந்து மக்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கிறான். யாராவது மன்னிப்பு கேட்க ஒரு இருக்கிறார்களா? இணை கற்பித்தார்களே அவர்களை தவிர அனைவருடைய பாவத்தையும் மன்னிக்கிறான். அதே மாதிரி கொலை செய்தவனுடைய அனைத்து பாவங்களையும் மன்னிக்கிறான். அதே மாதிரி கல்ஃப் குலத்தார் என்று சொல்லி ஒரு குலத்தார் கோத்திரத்தார் இருக்கிறார்கள், அவர்கள் அந்த மாடு வச்சிருப்பாங்க, அந்த ரோமத்தினுடைய மாட்டினுடைய ரோமத்தளவுக்கு பாவங்களை மன்னிக்கிறான் போன்ற பல பொய்யான செய்திகள் என்ன செய்து சில செய்திகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆதாரபூர்வமான ஆர்த்தன்டிக்கான செய்திகளில் ஏதாவது இது சம்பந்தமாக சொல்லப்பட்டிருக்கிறதா என்றால் அப்படி எந்த ஒரு செய்தியுமே கிடையாது. அப்போ இந்த சௌபான் மாதத்தினுடைய அந்த 15வது இரவு இருக்கா இல்லையா, அதுக்கு என்று எந்த ஒரு முக்கியத்துவமும் இல்லை. எப்போதும் உள்ள எல்லா இரவும் மாதிரி தான் அந்த ஒரு இரவும் என்பதை என்ன செய்ய அடிப்படையாக விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆனால் நம்ம சமுதாயத்தில் இவ்வளவு பரவலாக பரவி இருக்கிறதுக்கு என்ன காரணம், எல்லாமே ஏமாற்று வேலை தான். வருமானத்திற்காக என்னது மாதத்துக்கு ஒரு வருமானம் வேணும், மாதத்துக்கு என்னது இதுதான் செய்யணும். மிஹ்ராஜ் மாதத்தில் என்ன செய்யணும், அந்த ரஜபு மாதத்தில் என்ன செய்யணும், ரசுல்லா மிஹ்ராஜ் போனார்கள், அதுக்கு என்னத்தையாவது உன உண்டாக்கு. ரபியுல உள்ள ரசுல்லா பிறந்த நாள் என்னத்தையாவது உன உண்டாக்கு. அதே மாதிரி ரபியுல் ஆகிரில் அது சாவுல அப்துல் காதர் பிறந்தாரு அப்படின்னு ஏதாவது உன உண்டாக்கு. இப்படி ஒவ்வொன்றுக்கும் சபர் மாதத்தில் உருக்கத்து போதுன்னு உன உண்டாக்கு. முஹர்ரம் மாதத்தில் ரசுல்லா சொல்லியிருக்கிறாங்க,
ஒன்பது பத்து. ஆனால் நம்முடைய சமுதாயம் அதை கூட என்னது ஹசன் ஹுசனுக்காக நோன்பு பிடிக்கிறோம், குளக்காட்டை சொல்றோம், இப்படி என்ன செஞ்சாங்க, ஒவ்வொரு மாசத்துக்கும் ஏதாவது ஒரு வழிபாடை உண்டாக்கி ஏதோ ஒரு வருமானம் இந்த வகையில வந்துகிட்டு இருக்கணும், சம்பளம் ஒரு பக்கம் வந்துகிட்டு இருக்கணும், அதுவோ மேல் வருமானம் ஏதாவது ஒரு பக்கம் வந்துட்டு இருக்கணுங்கிறதுக்காக என்ன செஞ்சாங்க, இந்த மாதிரி மாசத்துக்கு ஒன்று உண்டாக்குனாங்க. அந்த மாதிரி அடிப்படையில் உள்ளதுதான் இந்த சௌபான் பதினஞ்சாவது, இந்த மாசத்தினுடைய பதினஞ்சாவது இரவுல முக்கியமா என்ன செய்யணும், மூன்று யாசின் ஓதணும். மூன்று யாசின் ஓதனா என்ன செய்யும், நம்மளுக்கு அப்படியே செல்வம் பெருகும், நம்மளுக்கு அப்படியே பரக்கத்து இறங்கும், இப்படிலாம் நம்புறாங்களா இல்லையா? அப்ப இது எல்லாம் இஸ்லாத்துல உள்ளது கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தனையோ சௌபான சந்திச்சாங்க, எத்தனையோ இரவுகள், அந்த பதினஞ்சாவது இரவு வந்தது, எந்த இரவுலையாவது ரசூலுல்லாஹ் இப்படி செஞ்சிருக்கிறாங்களா? எந்த இரவுலையா மூன்று யாசின் ஓதி இருக்கிறாங்களா? எந்த இரவுலையா நூறு ரக்காயத்து அப்படி நூறு ரக்காய் தொழுகக்கூடிய தொழுகையே ஒரு தொழுகை இல்லை. முதல்ல இஸ்லாத்துல வந்து இந்த ரெண்டு ரக்காயத்து நாலு ரக்காயத்து இரவு தொழுகையான ரெண்டு ரெண்டா தொழுகலாம், இப்படித்தான் இருக்க ஒழிய நூறு ரக்காயத்து தொழுகு, இருநூறு ரக்காயத்து தொழுகு, ஐநூறு ரக்காயத்து தொழுகு அப்படின்னு ஏதாவது ஒரு சொல்ல ஒரு தொழுகை உண்டாக்குனாங்களா? இவங்களா என்ன செய்யறது மக்கள்கிட்ட அப்படி ஏதாவது ஒரு பில்டப் கொடுத்தா யாரும் செய்ய மாட்டாங்க, நாங்க வந்து செஞ்சு தாரோம், நாங்க வந்து அதை நடத்தி தாரோம், மூன்று யாசின போது என்ன செய்யணும், பார்சல் பண்ணணும். இப்படி எல்லாம் மக்களை ஏமாத்துவதற்காக, மக்களிடத்திலிருந்து வருமானத்தை ஈட்டுவதற்காக இப்படி மாசத்திற்கு ஒண்ணு உண்டாக்குனார்களே ஒழிய இஸ்லாத்துல இது கிடையாது. இஸ்லாத்தை பொறுத்தவரைக்கும் நம்ம அடிப்படையான விஷயங்களை விளங்கி கொள்ள வேண்டும். இந்த மார்க்கம் அல்லாஹ்வுடைய மார்க்கம், எந்த மனிதனால் உண்டாக்கப்பட்ட மார்க்கம் கிடையாது, எந்த மனிதருக்கும் சொந்தமான மார்க்கம் கிடையாது. இன்ன தீன இந்த அல்லாஹில் இஸ்லாம், இஸ்லாமிய மார்க்கம் அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. அதே மாதிரி அலால் இல்லாஹி தீனுல் ஹாலிஸ், தூய்மையான இந்த மார்க்கம் அல்லாஹ்வுக்கு உரியது. அப்ப இந்த மார்க்கத்திற்கு முழு பொறுப்பு யாரு? அல்லாஹ். அல்லாஹ் எதை வணக்கமாக நமக்கு ஆக்கி தந்திருக்கிறானோ அதுதான் வணக்கம். நம்மளா விரும்பினதெல்லாம் வணக்கமாயிராது, நம்மளாம் எதை செய்யறோமோ அதெல்லாம் வணக்கம் இல்ல, அல்லாஹ் எதை வணக்கம் என்று நமக்கு சொல்லி தந்திருக்கிறானோ அது வணக்கம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை நமக்கு வணக்கமாக மார்க்கமாக ஆக்கி தந்திருக்கிறார்களோ அது மார்க்கம். இதெல்லாம் எது வரைக்கும் இருந்தது? ரசூலுல்லாஹ் வாழக்கூடிய காலத்தோட முடிஞ்சிருச்சு. மார்க்கத்தில் இனிமே யாரும் புதுசா உண்டாக்க முடியுமா? நேற்று வந்த அறிஞர்கள், முந்தானத்து வந்த அறிஞர்கள், பல நூற்றாண்டுக்கு முன்னாடி வந்த அறிஞர்கள் யாராவது அவர்கள் இஷ்டத்திற்கு மார்க்கத்தை உண்டாக்க முடியுமாண்டா? உண்டாக்க முடியாது. ஏன் அந்த மாதிரிலாம் செய்வாங்க என்பதற்காகவே இதற்கு முன்னாடி இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு முன்னாடி வாழ்ந்த நபிமார்கள் அவர்கள் கொண்டு வந்த அந்த வேதங்கள், அவர்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே எப்படி மாற்றப்பட்டு திரிக்கப்பட்டு புனைவுபடுத்தப்பட்டு பொய்யாக்கப்பட்டு அந்த மாதிரி ஆகி போயிருச்சோ இவர்கள் அப்படி செய்வார்கள், அந்த மாதிரி சிலர் வருவார்கள் என்பதற்காகவே அல்ல பல வழிகளில் என்ன செய்யறான், அதை அடைக்கிறான். இந்த மார்க்கத்தில் எந்த ஒரு களங்கமும் வந்துடக்கூடாது, எந்த ஒன்றும் மார்க்கத்தில் நுழைஞ்சிடக்கூடாது என்பதற்காக அல்லாவை என்ன செய்யறான், அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், இன்றைய தினம் இந்த மார்க்கத்தை நாம முழுமைப்படுத்திட்டோம், முடிஞ்சு வச்சு. நீ யாரும் வந்து எதுவும் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது, நீ யாரும் வந்து புதுசா வந்து உண்டாக்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படிங்கிற அளவுக்கு எல்லாம் என்ன செய்யறான், அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், இந்த மார்க்கத்தை நாம் முழுமையாக்கிட்டோம். அல்லாஹ் முழுமையாக்கிட்டான், பரிபூர்ணப்படுத்தினது யாரு? அல்லாஹ். அப்ப அந்த இஸ்லாத்துல வந்து பரிபூர்ணப்படுத்தப்பட்ட இஸ்லாத்துல எது இருக்குதோ அதுதான் வணக்கம், அதுதான் மார்க்கம், அதுதான் நன்மை. அது அல்லாம ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்திற்கு அப்புறம் யார் என்னத்தை உண்டாக்கினாலும் என்னத்தை செஞ்சாலும் எதை கொண்டு வந்தாலும் எவ்வளவு நன்மை என்று நீங்கள் கருதினாலும் அது மார்க்கமாகாது. இன்னும் சொல்ல போனா இந்த வழிகேடுகள் அனைத்துமே நன்மை என்ற பேர்ல தான் வரும், இஸ்லாமத்தினுடைய போர்வை போத்தப்பட்டுதான் வரும், ஆனா இஸ்லாத்துல இருக்காது. நீங்க பாருங்க, யாராவது வந்து ஒரு கெட்ட காரியங்களை வந்து கொண்டு வந்து செய்யறாங்களா? கெட்ட காரியங்களை கொண்டு வந்து இது மார்க்கத்தில் உள்ளதுன்னு சொல்ல மாட்டாங்க. நல்ல காரியங்களா தெரியும், நோம்புங்க போர்வையில வரும், தொழுகைங்கிற போர்வையில வரும், குர்ஆன்ங்கிற போர்வையில வரும், ஆனா இஸ்லாத்துல இருக்காது. அதெல்லாம் இருக்கு, தொழுகை இஸ்லாத்துல இருக்கு, நோன்பு இஸ்லாத்துல இருக்கு, குர்ஆன் இஸ்லாத்துல இருக்கு, ஆனா அது போர்வையில் எப்படி வரும்னா அப்படியே மாத்தி வரும். இப்ப வந்து குர்ஆனை ஓதுறது சுன்னத்து, அது நமக்கு வழிமுறையை ரசூல் ஆக்கி இருக்கிறாங்க, நம்ம குர்ஆனை ஓதணும். அல்லாஹ்வுடைய கலாம் ஒரு எழுத்துக்கு என்ன இருக்கு, பத்து நன்மை இருக்குது. இது எப்ப ஓதணும், எப்ப வேண்டாலும் ஓதலாம் குர்ஆனை, என்ன செய்யலாம் சும்மா எப்ப வேண்டாலும் நம்ம என்ன செய்யலாம் குர்ஆனை எடுத்து ஓதலாம், எப்ப ஓதனாலும் ஒரு எழுத்துக்கு பத்து நன்மை இருக்கு. ஒரு குறிப்பிட்ட ஒரு காரியத்திற்கு இதை ஓதணும் என்றால் அது ரசூலா சொல்லணும். குர்ஆனை நம்ம இஷ்டத்துக்கு நம்ம எப்ப வேண்டாலும் ஓதணுமே, ஆனால் ஓதலாம் தப்பே கிடையாது. ஆனா ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயம், ஒரு மௌத்தா போயிட்டாங்க, மௌத்தா போனவர்களுக்கு குர்ஆனை ஓதணும் அப்படி ஒரு வழிமுறையை கொண்டு வந்தாங்கன்னா அதுக்கு ஆதாரம் காட்டணும். சும்மா நம்ம தொழுதுட்டு ஓதலாம், வீட்டில் உட்காந்து ஓதலாம், எங்க வேண்டாலும் ஓதலாம், பாத்ரூம்ல மட்டும் ஓதக்கூடாது, மற்ற எல்லா இடத்துலயும் குர்ஆனை ஓதலாம். ஆனா மௌத்தா போனவர்களுக்கு குர்ஆனை ஓதணும்னா அதுக்கு ஆதாரத்தை காட்டணும், ரசூலுல்லாஹ் செஞ்சிருக்கணும். அப்ப குர்ஆனை ஓதுற தப்பா, இந்த இடத்துல ஓதுற தப்பு, ஓதக்கூடாது. இந்த இடத்துல ஓதனமாக இருந்தால் ரசூலுல்லாஹ் சொல்லியிருப்பாங்களா இல்லையா, இறந்து போனவர்கள் நீங்கள் குர்ஆனை ஓதி அனுப்பி வைங்கள், இன்னைக்கு போன் பே ஜிபேல டிரான்ஸ்பர் பண்ற மாதிரி என்ன செய்ய, அவர் மௌத்தா போயிட்டாரு அவருக்கு டிரான்ஸ்பர் பண்ணி விடுங்க சொல்லியிருப்பாங்களா இல்லையா? அப்படி ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்களா? குர்ஆன் ரசூலுல்லாஹ்க்கு தானே வந்துச்சு, ரசூல் அந்த மாதிரி ஏதாவது செஞ்சிருக்கிறாங்களா? யாசினா ஓதி இருக்கிறாங்களா? அல்லது ஒரு அழுகம் சூறாவையாவது ஓதி அனுப்பி விட்டுருக்காங்களா? அனுப்பல. அப்ப குர்ஆன்ங்கிற பேர்ல வருது, ஆனா இஸ்லாத்துல இல்ல.
குர்ஆன் இஸ்லாத்துல உள்ளது அதை நம்ம தெளிவா விளங்கிக்கிறோம். குர்ஆன் ஓதுற தப்பான்னு கேட்பாங்க, ஆனா குர்ஆன் ஓதுற தப்பு இல்ல. மூத்தா போன வீட்டுல குர்ஆன் ஓதணுங்கிறிய, மூணாவது நாள் குர்ஆன் ஓதணுங்கிறிய, ஏழாவது நாள் குர்ஆன் ஓதி அனுப்பணுங்கிறிய, நாற்பதாவது நாள் பாத்தியா ஓதி பார்சல் பண்ணணுங்கிறிய, இதுக்கு என்ன ஆதாரம்? ரசூலுல்லாஹ் காலத்துல யாரும் மூத்தா போலையா? ரசூலுல்லாஹ் காலத்துல எந்த ஒரு மரணத்தையும் ரசூலுல்லாஹ் சந்திக்கலையா? சந்தித்தார்களே. ரசூலுல்லாஹ்வுடைய மூன்று மகள்கள் மூத்தா போனாங்க ரசூலுல்லாஹ் உயிரோடு இருக்கும் பொழுது. ரசூலுல்லாஹ்வுடைய ஆம்பளை பிள்ளைய மூத்தா போனாங்க. ரசூலுல்லாஹ் உயிருக்கு மேலாக நேசித்த ரசூலுல்லாஹ்வுடைய தோழர்கள் மூத்தா போனாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள் மூத்தா போனாங்க. மனைவி மூத்தா போனாங்க. செஞ்சாங்களா இல்லையே? அப்ப இது இஸ்லாம் இல்ல. அதே மாதிரி நோம்புங்கிற போர்வையில கொண்ட நோம்பு நல்லதானே? நோம்புங்கிற நோம்பை பொறுத்த அளவுக்கு ரமலான் மாசத்துல கடமையான நோம்பு இருக்கு. அதுபோல சில சுண்ணத்தான நோம்புகளும் இருக்குது. உபரியாக நாமளா பிடிக்கக்கூடிய நோம்பும் இருக்குது. எப்ப வேண்டாலும் பிடிக்கலாம். நாளைக்கு ஒரு ஆள் நோம்பு பிடிக்கணும் ஆசைப்படுறாரு, தாராளமா பிடிக்கலாம். வெள்ளிக்கிழமை மட்டும் தனித்து நோம்பு பிடிக்கக்கூடாது. வெள்ளி சனி பிடிக்கலாம், அல்லது வியாழன் வெள்ளி பிடிக்கலாம். சும்மா ஒரு நாளைக்கு என்ன, நாளைக்கு என்ன சனிக்கிழமை ஒரு நோம்பை பிடிச்சிடும்னு நினைக்கிறாரு, தாராளமா பிடிக்கலாம். நோம்பு மார்க்கத்தில் கடமையானதும் இருக்கிறது. ரசூலுல்லாஹ் வழிமுறையாக்கிய நோம்பும் இருக்கிறது. அரஃபா நோம்பு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அது சுண்ணத்தான நோம்பு. அதே மாதிரி முஹர்ரம் மாசத்தில் 9-10 சுண்ணத்தான நோம்பு. உபரியாக நாமளா விரும்பி பிடிக்கக்கூடிய நோம்பும் இருக்குது. அல்லாவின் பேரில் நேர்ச்சி செய்து பிடிக்கக்கூடிய நோம்பும் இருக்குது. இது மார்க்கத்தில் உள்ளது. ஆனால் இது என்ன செய்வாங்கன்னா, ரசூலுல்லாஹ் மிஹ்ராஜுக்கு போயிருக்கிறாங்க, அதனால நம்ம மிஹ்ராஜ் இரவுல நோம்பு பிடிக்கணும். மிஹ்ராஜ் இரவுல நோம்பு பிடிக்கணும்னு ரசூலுல்லாஹ் சொல்லியிருப்பாங்கல்ல. நீனா சும்மா பிடிக்கணும், எல்லாரும் கூட்ட அந்த காரியத்தை செஞ்சாகணும், கூட்ட அப்படி பேர் இது செய்யணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அதிகாரம், அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு ஆற்றல் யாருக்கு இருக்குன்னா அல்லாஹ்வுக்கு தான் இருக்குது. அனைவரும் ஒரு விஷயத்தை ஒரு நாளில் செய்யணும், அனைவரும் ஒரு விஷயத்தை ஒரு நேரத்தில் செய்யணும், அனைவருக்கும் தொழுகை கடமை மார்க்கத்தில் உள்ளது. லுஹுர் அஸர் எல்லாம் இருக்குது. அப்போ தொழுகைங்கிற போர்வையில் எப்படி வரும்? சுன்னத்தான தொழுகையும் இருக்கிறது, உபரியான தொழுகையும் இருக்கிறது, ரசூலுல்லாஹ் எண்ணிக்கை வரையறுக்கப்பட்டு செய்த தொழுகையும் இருக்கிறது. ஆனால் அந்த ரசூலுல்லாஹ் எண்ணிக்கை வரையறுக்கப்பட்டு செய்த தொழுகை இல்லை, நம்மளா ஒரு எண்ணிக்கையை கூட்ட முடியுமா? இப்போ இந்த திராவியா தொழுகைங்கிற பேரில் 20 ரக்காய் தொழுகிறாங்க. இது ரசூலுல்லாஹ் தொழுதார்கள் என்பதற்கு எந்த விதமான ஆதாரப்பூர்வமான செய்தியும் கிடையாது. உமர் அலில்லா பேரை பயன்படுத்துகிறாங்க, அதுவும் பலவீனமான செய்தி. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க, அதிகமாக 8+3 தொழுதுருக்கிறாங்க. சில நேரங்களில் கூடுதலாக தொழுதுருக்கிறாங்க, 11 தொழுதுருக்கிறாங்க, 13 தொழுதுருக்கிறாங்க. இது நம்மளுக்கு எண்ணிக்கை தெளிவாக தெரியுது. அனைவரும் என்ன செய்யணும், ரமலான் மாதத்தில் 20 ரக்காய் தொழுகணும் அப்படின்னா அதுக்கு ஆதாரத்தை காட்டணும். அனைவரும் செய்யணும்னா ஒருத்தர் 25 ரக்காய், 30 ரக்காய் தொழுகிறான், 33 ரக்காய் தொழுகிறான், தொழுகிட்டு போனால் தப்பு கிடையாது. ரெட்டப்படையான் 30 தொழுகிட்டு என்னது, 3 வித்ரா தொழுதானா தப்பா? தப்பு இல்லை. அவன் தனியாக எப்படி வேண்டாலும் தொழுகலாம். அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு ரக்காயத்தை குறிப்பிட்ட ஒரு எண்ணிக்கையில செய்யணும் என்றால் அதற்கு ஆதாரம் வேணும். அப்ப மார்க்கத்தை தெளிவாக விளங்குகிறேன் நல்லதுங்கிற போர்வையில் வரும். இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்றாங்க, அவங்க அழகாக தெளிவாக சொல்றாங்க அந்த பிதத்துக்கு என்ன வரை விளக்கணும் தெளிவாக சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க, இந்த இஸ்லாத்துல வந்து பிதத்து எப்படி வரும் என்றால் இஸ்லாத்தினுடைய போர்வையிலேயே வரும், நல்லது என்ற தோற்றத்திலே வரும். ஆனால் இஸ்லாத்தில் இருக்காது. ஆனால் இதை செய்வார்களேயானால் அவர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய அந்த தூதுத்துவத்தை குறை சொல்கிறார்கள், ரசூலுல்லாஹ்வுடைய அந்த நுபுவத்தை குறை சொல்கிறார்கள். ஏன், இவங்களா உன உண்டாக்கி செஞ்சாங்கன்னா ரசூலுல்லாஹ் மறைச்சிட்டாங்கன்னு அர்த்தம், ரசூலுல்லாஹ் அல்லாஹ் சொன்னதை சொல்லலைன்னு அர்த்தம். மிஹ்ராஜிற்கு நோம்பு இருக்கு, பராஅத்துக்கு நோம்பு இருக்குது, பராஅத்துக்கு சிறப்பு வணக்கம் இருக்குது, பராஅத்துக்கு 3 யாசி ஓதனை, 100 ரகாயத்து தொழுகணும்னு இவங்க உண்டாக்குனார்களே ஆனால் ரசூலுல்லாஹ் மறைச்சிட்டாங்க, அல்லாஹ் சொல்லாம விட்டுட்டான் இப்படி என்று நுபுவத்தில் ரசூலுல்லாஹ் மேல பழி சுமத்துகிறார்கள் என்று சொல்லி இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவங்க வந்து அழகா சொல்றாங்க. அப்ப விளங்குதா இல்லையா? நல்லது என்ற போர்வையில தான் வரும், ஆனா இஸ்லாத்துல இருக்காது. அதே மாதிரி இங்க பாருங்க, அந்த பாங்குக்கு முன்னாடி சலவாது சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, சொல்லக்கூடாதுங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாங்கு சொல்லும் போது அல்லாஹ் அக்பர் தாங்க சொன்னாங்க அப்படின்ற மாதிரி சலவாது சொல்லுவது தப்பா? ரசூலுல்லாஹ் பூலக்கூடாதுங்கிறீங்களா? சலவாது சொன்னா என்ன தப்பு அப்படின்ட்டு, சலவாது சொல்றது தப்பு இல்லப்பா, சொல்லலாம். நீ சும்மா உங்க வீட்டுல உட்காந்து சொல்லு, எங்கேயுமே உட்காந்து சொல்லு. ஒரு வணக்கத்தை செய்வதாக இருந்தால் அந்த வணக்கத்தை எப்படி ரசூலுல்லாஹ் கற்று தந்தார்களோ அந்த மாதிரி செய்யணும். பாங்க் முன்னாடி ரசூலுல்லாஹ் சலவாத்து சொல்ல சொன்னாங்களா இல்ல? அப்ப சலவாத்து சொல்றது தப்பான்னு கேட்கிற ஒருத்தன் குர்ஆன் ஓதுறது தப்பான்னு கேட்டு அல்லாஹ் அக்பர் சொல்றதுக்கு முன்னாடி யாசீன் உல் குர்ஆனில் ஹக்கீம் நக்கல மினல் முர்சலீன் அலா சிராத்தில் யாசீன ஓதனாண்டா சரியா ஒத்துக்கிறவேனே, நம்ம ஏத்துக்கிறோமா? எனக்கு சூரத்துல் பக்ரா தெரியும், ஒருத்தன் அலிஃப் லாமியம் தாலிக்கல் கிதாபுல் ஆரைப ஃபீஹி ஹுதல்லில் முத்தகீன் ஆரம்பிச்சானே ஒத்துக்கிறோமா? குர்ஆன் ஓதுற தப்பான்னு கேட்டால் ஒத்துக்கிறோமா? ஒத்துக்கிற மாட்டோம். அப்ப என்ன விளங்கன, ஒரு வணக்கமாக ஒரு இபாதத்தாக ரசூலுல்லாஹ் எப்படி காட்டித்தார்களோ அப்படி செய்யணும். அதுல நம்ம கூட்டக்கூடாது, குறைக்கக்கூடாது. இன்னும் சொல்ல போனா ஒரு துவாக்கள், ஒரு திக்ரு, தஸ்மீகள் எதுவாக இருந்தாலும் ஒரு வார்த்தையை மாற்றக்கூடாது. ரெண்டு அர்த்தம் ஒரே மாதிரியே இருக்கும். ரசூலுல்லாஹ் ஒரு அர்த்தத்தை சொல்லியிருப்பாங்க, அதுக்கு வேற ஒரு அர்த்தத்தை நம்ம கொடுக்கக்கூடாது, வேற ஒரு அதே அர்த்தம் உள்ள வார்த்தையை போடக்கூடாது. அப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மார்க்கத்தை நமக்கு அழகாக கற்றுத்தராங்க.
அப்ப வணக்கம்னா ரசூலுல்லா எப்படி காட்டி தந்தார்களோ, எந்த வடிவத்தில் காட்டி தந்தார்களோ, எந்த எண்ணிக்கையில் காட்டி தந்தார்களோ, எந்த ரூபத்தில் காட்டி தந்தார்களோ அந்த மாதிரி இருக்கணும். நம்மளா என்ன செய்யக்கூடாது, நல்லது தானே அதுவும் இதுவும் ஒண்ணுதானே அப்படின்னு கூட போகக்கூடாது. புகாரில வரக்கூடிய ஒரு ஹதீஸ பாருங்க, பரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்றாங்க, அவங்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படுக்கும் போது தூங்கும் போது ஓதக்கூடிய ஒரு துவாவை சொல்லி கொடுக்குறாங்க. இந்த அல்லாஹுமே பிஸ்மிக்க வமோதுவாகி அது இல்லை, இது வேற ஒரு துவா, கொஞ்சம் பெரிய துவா சொல்லி கொடுக்குறாங்க. சொல்லி கொடுக்கும் பொழுது அது அவர் என்ன செய்யறாரு, ரசூல்லா எப்படி சொல்லி கொடுக்குறாங்க, சொல்லி கொடுக்கும்போது அவர் மனப்பாடம் பண்ணிடுறாரு. ரசூல்லா சொல்லி கொடுக்குறாங்க எப்படி சொல்லி, அதுல ஒரு வாசகம், ஆமன்து பி கிதாபி கல்லதி அன்சல்த வபி நபீ கல்லதி அரசல்த, இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த துவாவை சொல்லி கொடுக்குறாங்க. அவர் மனனம் செஞ்சிட்டாரு. மனனம் செஞ்சுட்டு ரசூல்லா என்ன செய்யறாரு, ஒப்பிச்சு காட்டுறாரு, அல்லாஹ்வுடைய தூதர நான் சரியா சொல்லி இருக்கிறேன்னு பாருங்க என்று சொல்லி அவங்க அந்த துவாவை என்ன செய்யறாங்க, ரசூல்லாட்ட சொல்லி காட்டுறாங்க. சொல்லி காட்டும் போது மேல உள்ளதெல்லாம் கரெக்டா சொல்லிட்டு வராங்க. சொல்லிக்கிட்டு வந்து இந்த இடத்துல மட்டும் என்ன செய்யறாங்கடா, ஆமன்து பி கிதாபி கல்லதி அன்சல்த வ ரசூலி கல்லதி அருசல்த அப்படிங்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிப்பாட்டுங்க அப்படின்ட்டாங்க. ஏன் நிப்பாட சொன்னாங்க, ரசூல்லா சொல்லி கொடுத்தது வ நபீ கல்லதி அருசல்த, நபின்னு ரசூலா சொல்லி கொடுக்குறாங்க. இவர் சொல்றது வ ரசூலி கல்லதி அருசல்த, இவர் ரசூல்னு சொல்றாரு. இது ஏதாவது பெரிய தப்பு இருக்கா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நம்ம எப்படிங்க கூடுவோம், யார் ரசூல் அல்லாஹ் அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா, யார் நபி அல்லாண்டாலும் அவங்க தான், யார் ரசூல் அல்லாண்டாலும் அவங்க தான், ரசூலும் யார் நபியும் யார், ரெண்டுமே அந்த முகமது நபி அவங்க தான். இது ரெண்டு வேற வேற கருத்தா, வேற வேற தப்பான ஒரு பொருளா, ரெண்டுக்கு இது பார தூரமான வித்தியாசமான பொருள் இருக்கான்னு அப்படி ஒன்றும் கிடையாது. நபி என்றாலும் ரசூல் என்றாலும் அவங்க தான். ஆனால் அவங்க சொல்லி கொடுக்கறது ஒரு நபி கல்லதி அரசெழுத்த, இந்த சஹாபி ஒப்பிச்சு ஒப்பிக்கும் போது சொல்றாரு ஒரு ரசூலி கல்லதி அரசெழுத்த. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிப்பாட்டுங்கன்னு சொல்லிட்டு வன் நபி கல்லதி அரசெழுத்தன்னு சொல்லுங்க, நான் எப்படி சொல்லி தந்தேன்னு அப்படி சொல்லுங்க அப்படிங்கிறாங்கண்டா. அப்போ ஒரு வணக்கத்தில் ஒரு இபாதத்தில் ஒரு தஸ்பீஹில் ஒரு திக்கரில் ஒரு துவாவில் ரசூல்லா எப்படி காட்டி தந்திருக்கிறார்களோ அப்படித்தான் செய்யணுமே ஒழிய நம்ம இஷ்டத்துக்கு உண்டாக்க முடியுமா. இப்போ அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் இருக்குது, அது வந்து ரஹ்மான் ரஹீம் அது அல்லாஹ் தானே, அதுக்கு மாதிரி ஜப்பார் அதுவும் அல்லாஹ்வுடைய பேர் தானே, அதுவும் அல்லாஹ்வுடைய பேர் தானே, வஹாமுங்கிறது அல்லாஹ்வுடைய பேர் தானே, அல்லாவுக்கு 99 பேர் இருக்கா இல்லையா, அல்ஹம்துலில்லா ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மானுக்கு பதிலாக அதுக்கு நம்ம என்ன செய்கிறோம், ஜப்பார் அப்படின்னு போடுறோம். அது ரஹீமுக்கு பதிலாக என்ன செய்கிறோம், வஹாப்னு சொல்கிறோம். சொல்லலாமா, சொல்லக்கூடாது. ரெண்டும் அல்லாவுடைய பேராக இருந்தாலும் அங்கே என்ன சொல்லணுமோ அதான் சொல்லணும், அங்கே எப்படி சொல்லணுமோ அப்படித்தான் சொல்லணும். அதேமாதிரி நீங்கள் நம்ம விளங்கிக்கிறதுக்காக சொல்கிறதாக இருந்தால் சில செய்திகளை என்ன செய்யலாம், விளங்கிக்கலாம். இப்போ ஒரு மௌத்தா பண வீட்டில் சொல்லக்கூடியதுக்குன்னு ஒரு துவாவை என்ன சொல்ல சொல்லித்தராங்க நமக்கு, மரண செய்தி கேட்டால் அல்லது மௌத்தா போனவங்களை அந்த அந்த செய்தி நம்மளை கேட்குமே ஆனால் அப்போ என்ன சொல்லணும், இந்நாள் இல்லாகி வ இன்னா இல்லகி ராஜீவன் இது சொல்லணும். ஒரு சந்தோஷமான ஒரு குழந்தை பிறந்துச்சு ஒருத்தன் சொல்கிறான், அந்த மாதிரியான சந்தோஷமான நேரத்தில் என்ன செய்யணும், அல்ஹம்துலில்லாஹ்னு அல்லாஹ்வை புகழணும். ரெண்டுமே ரசூலுல்லாஹ் சொல்லி தந்திருக்கிறாங்க, இந்நாள் இல்லாகி வ இன்னா இல்லகி ராஜீவன் குர்ஆனில் இருக்குது, அல்ஹம்துலில்லாஹ்வும் குர்ஆனில் இருக்குது, ஆரம்பமே அதானே, அல்ஹம்துலில்லாஹ் இ ரப்பில் ஆலமீன் அதானே ஆரம்பம். இப்போ ஒரு ஆள் வந்து என்ன செய்கிறாரு, ரொம்ப கவலையில் வந்து அண்ணா எங்கள் அம்மா மௌத்தா போயிட்டா அப்படின்னு சொல்றான், அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சொன்னாங்க அவனுக்கு எப்படி இருக்கு, அல்ஹம்துலில்லாஹ்ங்கிற கெட்ட வார்த்தையா, அது பாவமான வார்த்தையா, அது தூரமான வார்த்தையா, அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வை புகழ்றதானே. ஒருத்த மௌத்தா போன செய்தியை கொண்டு வரான், ரொம்ப கவலையில வாப்பா எங்க உமா ரொம்ப காலம் இருந்து மௌத்தா போயிட்டா எனக்கு ரொம்ப கவலையா இருக்குது அப்படின்னு சொல்றான், அல்ஹம்துலில்லாஹ் நீங்க சொல்லுங்க பாப்போம். அவனுக்கு உண்மையிலே அல்ஹம்துலில்லாஹ் என்ன விளங்கனா உங்களுக்கு சும்மா விடுவானா, திட்டுவானா இல்லையா, அப்ப நீ அல்ஹம்துலில்லாஹ்ங்கிற தப்பான வார்த்தையா, அல்லாஹ்வுடனடா போகணும் அப்படின்னு நீ கேட்க முடியுமா. அந்த இடத்துல எதை சொல்லணும் அதை சொல்லணும். ஒருத்தன் 10 வருஷமா பிள்ளை இல்லாமல் பிள்ளை பார்த்துட்டு மகிழ்ச்சியில் ஓடையாறான், ஓடையாந்து அண்ணே பிள்ளை பிறந்துருச்சுனே அப்படின்ட்டு, இன்னால் இல்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் நீங்கள் சொல்லுங்க, நீங்கள் அது தப்பான வார்த்தை அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், இதான் அசாபத்துகும் முசீபத்துன் காலு இன்னால் இல்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், குர்ஆனுடைய வசனம் அது. அந்த இடத்துல சொல்ல முடியுமா, சொல்ல முடியாது. அப்போ எதை எங்கே சொல்லியிருக்கிறாங்களோ அதை அங்கே சொல்லணும். ரசூலுல்லாஹ் எதை எப்ப செய்ய சொல்லியிருக்காங்க, எப்படி செய்ய சொல்லியிருக்காங்க அப்படி செய்யணும். இப்ப தொழுகைங்கிறது நம்ம தொழுதுகிட்டு இருக்கிறோம், பஜ்ருக்கு 2 ரக்காய் தொழுகிறோம், லுஹருக்கு 4 ரக்காய் தொழுகிறோம், அசருக்கு 4, மஹரிபுக்கு 3, இசாவுக்கு 4. ஒருத்தன் பார்க்கறான், இது என்னது முன்ன பின்ன குழப்பமா இருக்குது, எல்லாம் சைட்டு மீனுக்கு 4 ஆக்கிடுவோம் அப்படின்னு ஒத்துக்குருவோமா, ஏத்துக்கிறலாமா, ஏத்துக்கிற முடியாது. ஏன், நல்ல தொழுக கிட்டதா, கூட்டுறது கிட்டதாங்க, 2 ரக்காய் தொழுது போல கூட 2 ரக்காய் சேர்த்து தொழுகிறேன் தப்பா அப்படின்னு ஒருத்தன் கேட்டாண்ட என்ன பதில் சொல்றது, என்ன பதில் சொல்லுவே, தப்பு தான், ரசூலுல்லாஹ் இதை தான் காட்டி இருக்கிறாங்க, அல்லாஹ் இப்படி தான் கடமையாக்கி இருக்கிறான், பஜருக்கு 2 தான் தொழுகணும், 4 தொழுதா கூடாது, தப்பு நீ தொழுது தப்பு தான் சொல்லுவோம். அப்ப மார்க்கம் எவ்வளவு அழகா நமக்கு சொல்லித்தருது, எவ்வளவு தெளிவா சொல்லித்தருது. அப்ப 23 ஆண்டு காலம் எதற்கு அல்லாஹ் ரசூலுல்லாஹ் அனுப்புனா,
Nama nama istri kita nama wajila bandade, kaila bandade, madila bandade. Kenapa orang dalan jailam ini? Ral? Apa yang dikira ti muntah anda kalau Rasulullah urut tuju pani? Ini kan makal dah orang adi wangan, wada wangan, sutra wada, itu solar gel, kulla patar gel. Ia orang sutra wada, anu bawa patar gel. Makal orang padi muntah anda kalau orang kasta patar gel, serama patar gel. Patah anda kalau madina orang summa orang la, susah orang la. Itu na four kalau tersendiri patar gel. Islam itu kapal terkaham, Islam itu ummat itu kapal terkaham, samudaya itu kapal terkaham, satya itu nilai natu terkaham, asatya itu alih terkaham. Yaitunya four kalangan le sendiri tarikh. Rasulullah urut thalami le padai thalabadi. Yaitunya four kalat itu bukan tarikh. Walau tuh gigite. Yaitu ke bukan aye. Yaitu dina nilai natu terkutane. Yaitu satya itu nilai natu terkutane. Allah sunnah itu makhluk terseriana muri le suluh terkutane. Asatya itu alih terkutane. Apa apriya pada ur marga tulen nama kita itu orang nang ingge istiadik siwa, ingge munno urgil inna sunnahan jiwa. Yang periyar gelir, mana sunan jiwa, yang mahaan gelir, mana surin dalan jiwa, awam tapa awas suluang dek kiri le, tapa jangan sulir kerang eh, sari awas sulir kerang eh, edit card ni ye, ada arah pura mana hadis le, alat itu kurban masalah tu edit card, berarti raula, mana moon riasi wadon, ur card, ada yang mereka nur rakai tu tulungan, kulu allah sura wadi tulungan umur card ni, ab tulungan kita dah, nalla dah adi biasa kurang, Rasulullah sinjir kerang la, alih ni mana sunan dilan jiwi la ni ye. Orang hota pergi dan luar lebaran inna alilah, inna alirajun julan. Ma alam dulu lah sulan ma. Orang pula beranda itu orang senyuman mana orang mengil cian sehidai kundo orang. Apa alam dulu lah julan ma inna alilah sulan ma. Yeda ingka sulan ma, angka sulan ma illya. Ademar yeda yepadi sehin ma apadi sehin. Rasulullah ninggil takbir katna alir gede. Orang yepadi kadi kini kira. Ini mar katla illyan sulan. Illyan jua nama lah sulan. Rasulullah sehilah ingkra. Tulu heinda ader kinto orang warai murai irgede. Sallu kama raith moni usalli. Yenya yawar itu lakukan dia, hula yawar itu lalu hulenggal. Ini Rasulullah solan. Ini Rasulullah tulud khatan. Rasulullah jibril lalai selama orang tulud khati nargal. Rasulullah ini saya, nama kita tulud khati nargal. Yenya yawar itu lakukan dia, hula yawar itu lalu Rasulullah solir kanga. Ia yang imam ini pertanda tulud jenar. Oral ingge wajib ipun nikra. Pakat lalu oral nikir mudah. Sabba seri seri mudah dalu kene de. Apa nikra ngalai illya. Ipun ya Rasulullah balik khatan kanga. Rasulullah lalu balik khatan apa itu ngala. Nama istiadat kudu itu itu ngana solengan iya. Rasulullah iruti monranakan cuma bandangnya. Awang wadik nabi ini sunnang eh, awang wadik irandang eh, awang wadik payitang eh, nama hilal perpu operasi payitang eh, ini apa di bandalan jeing eh, ini enan di virumbiri la jeing eh, ilah dengan Allah kulai teruah, apa ini sunnang la? Ibu lalu teliwa yeceri kerang, wobber urai ilai ini yeceri kerusulah yeceri canggal, yang yeceri cang eh, inna asfakal hadis kitabul la, wahsanul la hadi hadi Muhammadin, sallallahu alaihi wasallam, sarral umuri muhdasatuha, wa kulla muhdasatin bid'ah, wa kulla bid'atin lalala, wa kulla lalala tin finnar sunnang la illya. Illa orang ini makhluk ejer janggala illya. Ini enne ejeri ke? Warta halil mikhabum unmayan dalda orang warta. Nadei murai halil serendah itu enne orang nadei murai dan. Mar katin beeral pudih de pudih dah urwa kudiya wubur khariya tevitum nana umgala ejeri ke segirain. Wubandrum anacaram, wubur anacaramum valihede, wubur valihede umgala narakatlo unde beserkum. Allah nalla dende baka mana? Tuludan ende baka mana? Nuambo purjan ende baka mana? Naa sunna nana bapa mala. Ini orang itu ada suli tentang orang orang bapa ni uli ya. Ni cincin itu nallah itu dana nallah baca mana. Nama bapa. Pala gedang gelar nama le baca mana. Orang kambing ni lalu orang katalai pernah. Ini tan segi ni mudah. Ni ada buat seranda cerai itu putu putu. Apa ni siapa? Ada naan jono cerai itu guna velai kebocoran. Na, uang istirahat cerai itu velai kebocoran. Kaya panai illya. Abu gula kat tulen nama apri irikurum yang dal. Padai itu orang yadar kah nama le padai terikran. Awan orang guadar kah na. Wama halak tuljinna baljinsa illa liya obadon. Manida gina tayim, jin gina tayim, yenne wanangku wadur ka atam beracik kran. Ama istiadat wanangku dekik lah. Naa, yepperi kati dandir kuna, apperi wanangku bentum. Adana ada malay Islam abrul ke bandam mudal katelah yenne. Fa imma yaot yenne kum minni khudan. Faman tabiya khuda ya falah haufun alaihim walahum yagzanun. Allah ada malay Islam bumi kane bumbu dalal surran. Ada me yenne da mirundu ngulik neer bali berum. Anda neer bali yeningil pin berter na ngulik enda bayam mula kawalai mula. Ninggalah una neer bali pin berter kuraide. Ninggal nak kira dalan niar boli kadeh aje. Naa niar boli aje. Ini benda naa umgol tu suli terima. Naa umgol gani pi terima. Hari bunu deh sihara mah. Utu mutta mani deh hulat bunu deh mulu jin kalahin tanah hati bayi tu kundran deh. Mulu hari bayi um tanah hati bayi tu rendah. Anja ada malay Islam abarul galla surah fa imma ya ti anna kum minni hudan. Faman tabiya huda ya fala haufun alaihim walahum ya kazanun. Ada me niar boli yenni deh merendah dalan umgol tu barum. Anja niar boli ninggal pin batri nalar dalan. Umgol genda kawalai mila bayam mila boliye. Ninggalah, unggah istiadat kita pinjat ni ngegalah yanal, unggah istiadat kita sihir ngegalah yanal, kawalah bertawara, tuhka bertawara, airan mana illya? Apa markam yang benda sariana murai le belangi kulla bend, yenda yera ulah yeda, nama semua illa yera ulan jeila, nintu belangi rela, darana mau nangge, dikir jengge, dasbi jengge, illa unda, inna unang jeila,
ஆனா அனைவரும் ஒரு இரவுல சேர்ந்து இதை செய்யணும், அனைவரும் கூட்டா இதை செய்யணும், எல்லாத்துக்கும் இது ஒரு வழிமுறையை ஆக்கணும் அப்படின்னு ஒண்ணு இருப்பதாக இருந்தால் அது அல்லாஹ் சொல்லியிருக்க வேண்டும் அல்லது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருக்க வேண்டும். இப்ப அல்லாஹ் குர்ஆன்ல என்ன செய்யறான், சஹர் ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன் ஹுதன் லின்நாசி வ பையினாத்தி மினல் ஹுதா வல் ஃபுர்கான் ஃபமன் சஹித மின்கும் ஸஹர ஃபல்யஸும். இந்த திருக்குர்ஆன் என்பது ரமலான் மாசத்துல தான் அருளப்பட்டது அப்படின்னு சொல்றான் அல்ல, அது மனித குலத்திற்கு நேர்வழியை காட்டும், அந்த நேர்வழியை காட்டக்கூடியது வந்து நன்மை தீமையை எப்படி பிரிச்சு காட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, உங்களில் யார் அம்மாதத்தை அடைகிறார்களோ அவர் ரமலானில் நோன்பு நோர்கிட்டும் நல்லா சொல்றான். இந்த மாசத்துல என்ன செய்யுங்க நோன்பு பிடிங்க நல்லா சொல்றானா இல்லையா, ஒரு மாசம் நமக்கு நோன்பு கடமையாக இருக்கலாம். ஒருத்தன் சொல்றான் ரமலானையும் பிடிச்சிட்டு ரமலான் அடுத்த மாசம் நோன்பு கட்டாயம் பிடிக்கணும்டா, ஒத்துக்குருவோமா? நோன்பு பிடிக்கிறது கெட்டதா நல்லதா? கெட்டதா? நல்லதானே நோன்பு பிடிக்க நல்லதானே மனசு நம்மளுடைய பார்வையில். ஒரு ஆள் ஒரு மாசம் நோன்பு பிடிக்கக்கூடாது, நீ ரெண்டு மாசம் நோன்பு பிடி அப்படின்னு சொன்னா நீ யாரா சொல்றது கேட்பமா இல்லையா? அப்ப இந்த அளவு இதை விளங்கிக்கிறேன், எதை எங்க சொல்லணும், எப்படி சொல்லணும், எப்படி செய்யணும், எந்த எண்ணிக்கை, இதெல்லாம் வரையறுத்து நமக்கு சொல்லப்பட்டு விட்டால் அதை தாண்டக்கூடாது, அதை கூட்டக்கூடாது, அதை குறைக்கவும் கூடாது, அது இல்லைன்னு சொல்லிடக்கூடாது, இல்லாத ஒன்றை செஞ்சாங்க செய்யவே கூடாது. இதை சொல்ல காட்டாத ஒரு வழிமுறையாக இருக்குமே ஆனால் அது எவ்வளவு பெரிய அறிஞராக இருந்தாலும், எவ்வளவு பெரிய தாடியாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய ஜிப்பாவாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய தலப்பாவாக இருந்தாலும், அல்லாஹ் சொல்லியிருக்கிறானா அதை நாங்கள் கேட்போம், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருக்கிறாங்களா அதை நாங்கள் கேட்போம், நீ சொல்றியா ஆதாரத்தை காட்டு. இப்படி நம்ம கேட்டதுனால தான் இன்னைக்கு ரொம்ப பெரிய தெளிவு ஏற்பட்டிருக்கிறது. இன்னைக்கு சுன்னத் ஜமாத் உலமாக்கள்னு சொல்லக்கூடியவங்க கூட குர்ஆனை சொல்றாங்க, ஹதீஸை சொல்றாங்க. அந்த காலத்தில் வெறும் கதைகளை தான் சொன்னாங்க. என்ன கதை சொன்னாங்க? மொய்தீன் அப்துல் காதிர் ஜிலானுடைய கதையை சொன்னாங்க, சாவுல் அமீருடைய கதையை சொன்னாங்க, பப்பரத்தி அம்மாவுடைய கதையை சொன்னாங்க, நூறு மசாலாவை சொன்னாங்க. இப்படி கதை கதையாக சொல்லிக்கிட்டு இருந்தவங்க இன்னைக்கு குர்ஆனை சொல்றார்கள் என்றால் யார் காரணம்? மக்கள் தெளிவாக இருப்பது தான், மக்கள் விழிப்பாக இருப்பது தான். விழிப்பாக இருக்கும் காலம் வரைக்கும் நம்மளை யாரும் என்ன செய்ய முடியாது, ஏமாத்த முடியாது. நாம என்னைக்கு அசர்றோமோ அன்னைக்கு தலையில மசாலா அரைச்சிருவாங்க. நம்ம மார்க்க விஷயத்தில் அப்படி இருக்கக்கூடாது, தெளிவாக இருக்கணும். ஏன்னா மருமை சம்பந்தப்பட்ட விஷயம். உலகத்தில் எவ்வளவு நம்ம கண்ணு கருத்துமா இருக்கிறோம், ஒரு போன் வாங்குறோம்டா அது பாக்குறமா இல்லையா, இது இன்டர்னல் மெமரி எவ்வளவு, இதுல ராம் எவ்வளவு, சார்ஜ் எப்படி நிற்கும், இது நல்லா வேலை செய்யுமா, கீழே விழுந்தா உடையிற மாதிரி கண்ணாடி என்னென்ன பாக்குறோம் நம்ம, இது எவ்வளவு ரேட் எவ்வளவு, எல்லாம் பாக்குறமா இல்லையா. போன்டா தான் விலங்கு போறதுக்காக சொல்றேன். அப்ப மார்க்கத்தில் சொர்க்கம் போகணுமே இல்லையா, சொர்க்கம் போன்ற எப்படி இருக்கணும், சொர்க்கம்ங்கிற சாதாரண ஒரு விஷயமா? சொர்க்கத்தில் வந்து இந்த உலகத்தில் ஒரு சாட்டையினுடைய அளவுக்கு இடம் கிடைப்பது என்பது இந்த உலகத்தை விடவும் இந்த உலகத்தை உள்ள அனைத்தையும் விட சிறந்ததுங்கிறாங்க சொல்ல, சொர்க்கத்தில் ஒரு சாட்டை அளவு இடம் கிடைப்பது. அப்ப அப்படியாப்பட்ட சொர்க்கத்துக்கு போனோம்னா எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும், நான் ஏமாந்துட்டோம்னு சொல்லி போய் நிக்க முடியுமா, என்ன ஏமாத்திட்டாங்கன்னு போய் சொல்லி நிக்க முடியுமா? அறிவு தந்தன எல்லாம் கேட்பான, சிந்திக்கிற அறிவை தந்தன, பார்க்கிற அறிவை தந்தன, கேட்கிற அறிவை தந்தன, பேசுற அறிவு ஊமையாவே இருந்த பேசுற அறிவை தந்தன. கேட்டியா ஆதாரம் எங்கன்னு கேட்டியான்னு கேட்டேன் என்ன சொல்றது? அட இப்பெல்லாம் சொன்னாங்களா, ஒரு ஆதாரம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு ஆதாரத்தை கேட்டியா நீ, அல்லாஹ் சொன்னானே ஒரு ஆதாரத்தை குர்ஆன்ல இருக்குதான்னு கேட்டியா அப்படின்னு அல்லாஹ் கேட்டான் என்ன பதில் சொல்லுவியே? இல்ல எங்க ஆலிம்சா சொன்னாரு, எங்க இமாமங்கள் சொல்லிட்டான், அவங்க சொன்னதுக்கு அப்புறம் நாங்க என்ன செய்ய முடியும் அப்படின்னு அல்லாஹ் கேட்டா என்ன செய்வான்? நரகத்துல ஓட்டு புரட்டு புரட்டு புரட்டுவான். அப்ப அப்ப கிடந்து நம்ம கத்துவோம், அது அல்லாஹ் சொல்றான் சொல்லி முடிச்சிருவோம். என்னது யோம துகல்லபு உஜூஹியின் பின்னார் எக்கோலூன யாழை தனா அத்தானல்லாக வாத்தான ரசூலா காலு இன்னா ரப்பனா சாதத்தனா வ குப்ரானா ஃபலல்லூன சபீல ரப்பனா ஆதிஹிம் லிஹஃபைனி மினல் அதாப் வல்லன்ஹும் லஹனன் கபீரா. நரக நெருப்புல ஓட்டு சில முகங்கள் புரட்டப்படும். அப்ப அவன் புலம்புவான், எக்கோலூன யாழை தனா அத்தானல்லாக வாத்தான ரசூலா, எங்களுக்கு ஏற்பட்ட கை சேதமே நாசமே, நாங்கள் அல்லாவுக்கு கட்டுப்பட்டிருக்க கூடாதா, அவனுடைய தூதருக்கு நாங்கள் கீழ்ப்படிந்திருக்க கூடாதா, மாறாக எங்களுடைய பெரியவர்களும் எங்களுடைய தலைவர்களும் எங்களை வழிகெடுத்து நாசமாக்கிட்டாங்க, ரப்பனா ஆத்திஹிம் லிஹஃபைனி மினல் அதாப், ஏழை எங்களை நாசமாக்கி அவர்களுக்கு ரெண்டு மடங்கு வேதனையை கொடு, வல்லன்ஹும் லஹனன் கபீரா, மிகப்பெரிய ஒரு சாபத்தை அவர்கள் மீது ஏற்படுத்தி, எங்களை நாசமாக்கி அவங்கள நாசமாக அல்ல மிகப்பெரிய ஒரு சாபத்தை ஏற்படுத்தி. அங்கு கிடந்து கேட்கறதுல பிரயோஜனம் இல்லை, இங்க கேட்கணும், குர்ஆன்ல இருக்குதா, ஹதீஸ்ல இருக்குதா, அல்லாஹ் சொல்லியிருக்கிறானா, ரசூல் சொல்லியிருக்கிறானா என்று நம்ம கேட்கக்கூடிய காலம் எல்லாம் நம்மளை மக்கள் அந்த உலமாக்கள்ங்கிற பேரில், அறிஞர்கள் என்ற பேரில், பெரியார்கள் என்ற பேரில், தலைவர்கள் என்ற பேரில் நம்மளை ஏமாத்தாமல் இருப்பார்கள் என்று கூறி என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.